சன்மார்க்க மெய்யன்பர்களுக்கு வணக்கம். கரிசாலை தூதுவளை புளியாரை போன்ற கற்ப மூலிகைகளை பற்றி அன்பர்கள் கேட்டுக்கொண்டபடியால் கரிசலாங்கண்ணியை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். கரிசலாங்கண்ணி நீருள்ள இடங்களில் வளர்வதை நாம் பார்த்திருக்கிறோம். நல்ல வரப்புகள் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய முளைச்சிருக்கும். நான் 10 வயதில் முதல்ல கரிசலாங்கண்ணியை தான் நான் மூலிகையாக பார்த்தேன். இந்த கரிசலாங்கண்ணியில் பலவிதம் இருக்குது. இந்த சாக்கடை ஓரங்களில் கூட கரிசலாங்கண்ணி இருக்கும். நீல நீளமான இலைகள் இருக்கும், கூராக இருக்கும். அந்த கரிசலாங்கண்ணியெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. நிறைய பேர் வந்து அந்த கரிசலாங்கண்ணின்னு விற்கிறத நான் பார்த்துருக்கேன். அப்படியெல்லாம் வந்து அந்த கரிசலாங்கண்ணியெல்லாம் எடுக்கக்கூடாது. இன்றைக்கு நீங்கள் இப்போது பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய கரிசலாங்கண்ணி மிக அற்புதமான ஒரு நிறத்தை உடையது, பண்பை உடையது. அந்த கரிசலாங்கண்ணியை நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த கரிசலாங்கண்ணிக்கு வந்து வெயிலில் வரக்கூடிய கரிசலாங்கண்ணியை பற்றி வள்ளல் பெருமான் குறிப்பிட்டிருப்பார். மிக முக்கியமான ஒரு செய்தி வள்ளல் பெருமான் குறிப்பிட்டதில், கரிசலாங்கண்ணி வெயிலில் இருப்பது நிறைந்த காரமுடையதாக இருக்கும்னு சொல்லுவார். அந்த கரிசலாங்கண்ணியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த கரிசலாங்கண்ணிக்கு ஆணி வேர் இருக்குங்க. சாதாரணமாக ஜல்லி வேருன்னு சொல்லுவாங்க, சல்லி வேரும்பாங்க. சல்லி வேர் உள்ள கரிசலாங்கண்ணியை நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. ஆணி வேர் உள்ள கரிசலாங்கண்ணி தான் வெயிலில் வளரக்கூடியது. தண்ணீரே இல்லாமல் கூட அந்த கரிசலாங்கண்ணி வளரும். அந்த கரிசலாங்கண்ணியை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் வந்து பல் துலக்கும்போது அந்த கரிசலாங்கண்ணியை பயன்படுத்திட்டு அந்த கரிசலாங்கண்ணி ஒரு 4 இலையை மென்று அதனுடைய விழுது எடுத்து கையில் வச்சுக்கணும். இன்னொரு 4 இலையை எடுத்து மென்று அந்த சாரை உள்ளுக்கு அமுச்சிடணும். உள்ளுக்கு அந்த சாறு போன உடனேயே கையில் இருக்கக்கூடிய விழுது போல் அரைத்தது, பல்லிலேயே அரைத்த விழுது கையில் இந்த 2 விரலில் எடுத்துக்கலாம். இந்த 2 விரலில் எடுத்துக்கலாம். இந்த 2 விரலில் இருக்கக்கூடிய அந்த விழுதை தொண்டையில் உள்புறமாக நல்லா தடவணும். கை எவ்வளோ உள்ளே போகுதோ அப்படியே தடவிக்கிட்டே இருக்கணும். தடவி 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 சுத்தம் பண்ணணும். அதே மாதிரி கொஞ்சோண்டு ஒரு விழுது எடுத்து இந்த பெருவிரலில் வச்சு உள்நாக்கில் தடவி 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 இடமும் உளமும் சுற்றிக்கிட்டே இருக்கணும். அப்படி சுற்றினோம்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வழலை என்று சொல்லக்கூடிய வழுவழுப்பான கோழை வெளிப்படும். அதே நேரத்தில் கடவாயிலிருந்து நாக்கு அடியிலிருந்து அளவு கடந்த பித்த நீர் வந்து ஊற்றும். கொஞ்சம் வெந்நீர் இருந்துச்சுன்னா அதில் அப்போவே வாய்க்கு புளிச்சிடணும். அடுத்து ஒரு 4 இலையை மென்று சாரை உள்ளே அனுப்பிச்சிடணும். இன்னொரு 4 இலை 5 இலை எடுத்து அதனுடைய விழுது எடுத்து இந்த பெருவிரலில் தடவி உள்நாக்கில் தடவணும். இன்னொரு 4 இலையை மென்று இந்த 2 விரலில் வச்சு உள்ளே அப்படியே தடவி தடவி சுற்றி வந்தோம்னா உள்ளே இருந்து அந்த வளலை நூல் போல் திரண்டு இந்த கையில் சுற்றிக்கிட்டே வரும். நூல் சுற்றுற மாதிரி சுற்றிடலாம். அப்படி சுற்றி எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா வாந்தி வர்ற மாதிரி தெரியும். வாந்தி வராது. அது அப்படி எடுக்கும்போது பித்த நீர், கப நீர் எல்லாம் வந்து ஊற்றிடும். இது மாதிரி 3 தடவை 4 தடவை செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது ஒரு வளலை வந்து வெளிப்பட்டு வாய்க்கும் பூமிக்கும் நீண்டு வருங்க. அது அவ்வளவு குழப்பாக வளவளப்பாக நம்ம தொண்டைக்குள்ளே இருக்கான்னு கூட நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இதை செய்து கொண்டால் பிரெயினில் தங்கக்கூடிய அளவற்ற கோழை, பிரெயினில் தங்குமான்னு நீங்கள் கேட்கலாம், பிரெயினில் தங்குங்க. அதுதான் சைனஸாக மாறும் பின்னாடி. தலையில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டத்தை சுத்தம் பண்ணணும்னா இந்த வளலையே கொஞ்சம் கொஞ்சமாக தினம் எடுத்துக்கிட்டே வரணும். அப்படி எடுக்க இந்த வளலை நூல் போல் திரண்டு எல்லாம் வெளியில் தள்ளிடும். அது பிசின் மாதிரி இருக்கும். 3வது தடவை 4வது தடவை எல்லாம் பிசின் மாதிரி இருக்கும்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த உள்பகரம் அந்த அண்ணாக்கள்லாம் பார்த்திங்கன்னா தூய்மையாக சுத்தமாக லேசாக மாறுறத நீங்கள் பார்த்துட்டு வருவீங்க. இப்படி தொடர்ந்து செய்யணுங்க. சரி, இதை நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நல்ல எண்ணெய் பலகாரம்லாம் சாப்பிட்டுக்கிட்டு எப்பயும் போல் வாழ்ற வாழ்க்கையில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் ஏதோ நோய் இல்லாமல் இருக்கலாம். அதில் என்ன பயன் இருக்குது? பயன் இல்லை. ஆனால் சாதகர்கள், சன்மார்க்கத்தில் போகிற சாதகர்கள் இது செய்கின்ற பொழுது வாசி அல்லது பிராணன் உச்சிக்கு ஏறுவதை பார்க்கலாம். சந்திரகலை ஓடும்போது இந்த இடத்துல வந்து தாக்கும், சூரியகலை ஓடும்போது இந்த இடத்துல வந்து தாக்கும், ரெண்டும் ஒன்று கூடும்போது அக்னி கலை தாக்கும்போது இந்த உச்சியில் அந்த சுழிமுனை நாடி நடுநாடியை வந்து நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் வந்து தேவையில்லாதது அப்படின்னு எல்லாம் மற்றவங்கலாம் சொல்லுவாங்க. ஆனால் யாரும் அந்த வார்த்தைகளை நம்பாதீங்க. சாகாத்தலை, வேகாக்கால், போகாப்புணல் மூன்றையும் தெரிந்து கொள்ளணும்னா இந்த கரசலாங்கண்ணியை இந்த மாதிரி பயன்படுத்தி தான் ஆகணும். இதை பற்றி தெரியாதவர்கள் வாசியாது கீசியாதும்பாங்க. வாசியை பற்றி பேச வேணான்னு சொல்லியிருந்தால் வள்ளல் பெருமான் ஏன் பிராணவாயுவை நஷ்டமடையாமல் பார்த்துக்கொள்ளுன்னு சொன்னார்? பிராணவாயுவை நஷ்டமடையாமல் பார்த்துக்கொள்வதற்கு இந்த கரசலாங்கண்ணி பயன் தருங்க. அது ஆகையினால் கரசலாங்கண்ணி பிரயோகத்தை விடாமல் செய்யணும். அதுக்கு ஆணிவேர் உள்ள கரசலாங்கண்ணி பயன்படுத்தலாம். இதனால் அது ஆணிவேர் உள்ள கரசலாங்கண்ணி அனுபவித்தா தாங்க தெரியும், அது பார்த்தா தான் தெரியும். இதை பற்றி நம்ம கேட்டே இருக்க மாட்டோமே. கரசலாங்கண்ணின்னா கடையில் வாங்கிடலாம்னு நினச்சிருப்போம். வள்ளல் பெருமான் சொல்கிற மாதிரி வெயிலில் வளர்கிற கரசலாங்கண்ணியை நம்ம எங்கே பார்த்தோம்? ஆகையினால் இங்கே பார்க்கணும். அது அந்த மாதிரி வெயிலில் பார்த்திங்கன்னா படர்ந்து சரியான வெயிலில் அது மட்டும் பச்சை பசேர்னு இருக்குங்க. அந்த கரசலாங்கண்ணிக்கு ஆணிவேர் இருக்கும், அது கீழேருந்து தண்ணியை உறிஞ்சிரும். சல்லி வேர் இருக்கக்கூடிய கரசலாங்கண்ணி சீக்கிரமாக வெயில் பட்ட ஒன்றா காஞ்சி போயிடும். இந்த வருஷம் மிக அதிகமான வெயில் இருந்ததை நீங்கள் தெரியும் உங்களுக்கு. இந்த வெயிலில் கூட இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற கரசலாங்கண்ணி பசுமையாக இருக்குது, ஆணி வேரோடு இருக்குது. இதற்கு காரணம் என்னென்னா இந்த ரகத்தை தெரிந்து நாம் வளர்க்க வேண்டும். அதற்குள்ள விதைகள் வேணும்னா உண்மையாக சன்மார்க்கத்தில் போகக்கூடிய அன்பர்கள் கேட்டால் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். அந்த கண்ணுங்களை கேட்டால் கூட நான் கண்டிப்பாக உருவாக்கி மழை காலத்தில் கொடுக்குறேன். இப்போ கூட சில கண்ணுங்கள் வந்து இருக்குது, இருந்தாலும் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நாள் அதை வளர வச்சு அப்புறம் தான் கொடுக்கணும். இப்படி இந்த கரசலாங்கண்ணியை சாப்பிட்டா மஞ்சக்காமாலையே வராது. காரணாகினி கீழ் நோக்குகின்ற பொழுது அது எங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது, எந்த ஆர்கன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அது லிவர் தான், ஈரல் தான். ஈரல் தான் 3000 வகையான வேலையை செய்யுங்க. ஈரலை பாதியை வெட்டினா கூட முழுசாக வளர்ந்துடும், அதுக்கு சொந்தமாக அறிவு இருக்குங்க. இந்த ஈரலை காப்பாற்றணும்னா வள்ளல் பெருமான் சொன்ன மாதிரி கரசலாங்கண்ணியை பச்சையாகவோ சமைத்தோ சாப்பிட்றணும். நான்லாம் அந்த கரசலாங்கண்ணியை பார்த்தா போய் மேய்ஞ்சிருவேன் நான். அதே மாதிரி இந்த கரசலாங்கண்ணியை சாப்பிடும்போது தலையில் இருக்கக்கூடிய சைனஸ் எல்லாம் காணா போயிடும், மஞ்சக்காமால் காணா போயிடும். ஈரலுடைய செயல்பாடுகள் நல்லாயிருக்கும், ஈரலில் கொழுப்பு தங்காமல் அனுப்பிச்சிரும். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா ஜீரணம் பண்ணுறதுக்கு இதில் ஜீரண நீர் சுரக்கும், சுத்தமாக இருக்கும் உடம்பு, வாய் நாராது, வயிறு நாராது. இதுக்கு கரசலாங்கண்ணி அவசியம் தேவை. சன்மார்க்கம்னு பேசிக்கிட்டு கிட்ட நெருங்க முடியாமல் இருக்கிறோம்ல வாய் நாட்டுறோம், அவங்கெல்லாம் இந்த கரசலாங்கண்ணியை சாப்பிட்டாங்கன்னா வாய் நாட்டம் இருக்காது, அமிலத்தன்மை போயிடும். இவ்வாறு அமிலத்தன்மையை போக்கணும்னு நினச்சா இந்த கரசலாங்கண்ணியினுடைய பிரயோகத்தை வள்ளல் பெருமான் சொன்ன மாதிரி பின்பற்றணும். இதனுடைய உண்மைகளை யாராலும் சொல்ல முடியாதுன்னு பெருமான் சொல்லுவார், ஞானிகளாலும் சொல்ல முடியாதுன்னு சொல்லுவார். அப்படி இந்த கரசலாங்கண்ணியினுடைய சார் எடுத்து 100 மில்லி எடுத்தோம்னா 50 மில்லி நெய் கலந்து காய்ச்சி அந்த ஈரப்பசையே இல்லாமல் காய்ச்சி அந்த நெய்யை உள்நாக்கில் தடவிக்கிட்டே வந்தோம்னா உள்நாக்கை சுற்றிலும் சின்ன சின்ன கொப்பளங்கள் தோன்றும். அந்த கொப்பளங்களில் அரிசி அரிசியாக தேவையில்லாத சில பொருட்கள் எல்லாம் வந்து வெளியில் வந்துடும். இடைவிடாது அப்படி செஞ்சுட்டு வந்தோம்னா அந்த அண்ணாக்கை சுற்றி இருக்கக்கூடிய அண்ணாக்குக்கு மேல்புறம் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளும் தேவையில்லாத கிருமிகளும் வெளியில் வந்துடுங்க. மூச்சு காற்று சிறப்பாக போய் சேரும். இடதுகளை
கரெக்டாக ஓடுதா, வலதுகளை சரியாக ஓடுதா, நடுநாடி ஓடுதா அப்படின்ட்டு ஒரு மனிதனுக்கு அறிவு விளங்கணும்னா கரசலாங்கண்ணி வேணும். நாடி வழக்கம் அறியணும்னா கரசலாங்கண்ணி வேணும். மூச்சு காற்று சுத்தமாக போகணும், மூச்சு உள்புறம் மூக்கெல்லாம் காஞ்சிருக்கணும்னு நினச்சா கரசலாங்கண்ணி வேணும். இந்த கரசலாங்கண்ணியை தெரியாமல் சன்மார்க்கமே கிடையாது. இது என்னங்க சன்மார்க்கங்கிறது இதில் தான் இருக்கான்னு நீங்கள் கேட்கலாம். இல்லை, வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறாரு, இதனுடைய பெருமையை சொல்லி முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி நான் எனக்கு தலைவலி வந்துச்சுன்னு வச்சுங்க, கரசலாங்கண்ணி ஒரு 10 இலையை போட்டு நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி நான் தலை தேய்ச்சி குளிப்பேன், கடலை மாவு போட்டு தேய்ச்சி குளிப்பேன், ஷாம்பெல்லாம் போட்டுக்க மாட்டேன், தலைவலியெல்லாம் காணா போயிடும், உடம்புல உள்ள சூடெல்லாம் காணா போயிடும். நாம் சரியாக வாழணும்னா இந்த கரசலாங்கண்ணி நமக்கு துணையாக நிற்கும்னு சொல்லி, இதை என்னுடைய அனுபவத்தின் கண் கிடைத்த உண்மைகளை எல்லாம் உங்கள் இடத்துல பகிர்ந்து கொண்டிருக்கேன். கரசலாங்கண்ணி வெயில் காலத்திலையும் பசுமையாக வரக்கூடிய கரசலாங்கண்ணி இனத்தை நாம் விருத்தி செய்து கொள்ளணும். அதற்கு கொஞ்சோண்டு காஞ்சி போன சாணம், கொஞ்சம் மண், கொஞ்சம் தேங்காய் நார், இதெல்லாம் ஒரு சட்டியில் போட்டு ஒரு 10 சட்டியில் போட்டு 10 செடியை உருவாக்கிக்கிட்டோம்னா நமக்கு தேவையான அளவுக்கு அது உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். விதைகளை உற்பத்தி பண்ணும், இலைகளை உற்பத்தி பண்ணும், எவ்வளவோ செலவு பண்ணுறோம். ஒரு 10 சட்டியில் வளர்த்து பாருங்கள், அது நமக்கு ரொம்ப துணையாக இருக்கும்னு கூறி இந்த செய்தி சன்மார்க்க உலகில் பெரும் பயனை விளைவிக்கும் என்று உறுதியாக கூறி இந்த அளவிலே இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.